வெல்கம் டு இந்தியன் ஃப்ளேவர்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ரொம்பவே அருமையான சுவையில் ஹெல்த்தியான திணைப்பொங்கல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டயபெட்டிக் பேஷியன்ஸ் அப்புறம் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, அதோட உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ திணைப்பொங்கல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எதெல்லாம்னு பார்த்துடலாம். ஸோ ரெண்டே ரெண்டு மெயின் இன்க்ரீடியன்ஸ் தான். ஒரு கப் திணை அரிசி எடுத்து வச்சுருப்பேன். இந்த திணை அரிசி பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் குட்டி குட்டியாக இருக்கும். அதுக்கு கூட ஒரு கால் கப் அளவு பாசிப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ரெண்டும் தான் வந்து நமக்கு மெயினாக தேவைப்படுறது. ஸோ அரிசி பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை இனி ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிடலாம். இந்த பாசிப்பருப்பையும் திணை அரிசியும் நல்லா ரெண்டு மூணு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கப் திணை அரிசிக்கு 5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இனி இதுக்கு மேலே 1 டேபிள்ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூடவே நம்ம பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி மிதமான சூட்டில் 4 விசிலுக்கு வேக வச்சிடலாம். இப்போ 4 விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்மளோட அரிசியும் பருப்பும் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரத்திலே வந்து அது நல்லா கெட்டியாகி இறுகிடும். ஸோ 5 கப் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு கீ சேர்த்துருக்குவேன். இதுக்கு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு இதெல்லாம் சேர்த்துடலாம். இதுக்கு கூடவே பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சம் சேர்த்துடலாம். அடுத்தது காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் மிளகு இந்த ரெண்டுமே வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்புல கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அடுத்தது 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக ஒரு 10 போல முந்திரியை வந்து 2 உடச்சி எடுத்து வச்சுருப்பேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து கடைசியாக சேர்த்தா போதும். இந்த நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கலில் சேர்த்துடலாம். ஸோ நம்ம தாளிக்கிற நேரத்துலேயே எவ்வளோ இறுகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லாவே கெட்டியாகிரும். ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சுவையான திணை பொங்கல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கூட நான் வந்து சாம்பார் அப்புறம் தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணியிருப்பேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சொன்னாலொழிய யாருக்குமே வந்து திணையில் செஞ்ச பொங்கல் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ டேஸ்ட் வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற வெண்பொங்கல் மாதிரியே தான் இருக்கும். இந்த அருமையான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்ல மறக்காதீங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.